அனைவருக்கும் வணக்கம் பதினாறு வகை செல்வங்களை அளிக்கும் லக்ஷ்மியின் அருள் வேண்டி பெண்கள் கடைபிடிக்கும் விரத நாளாகும் லக்ஷ்மி பூஜை துளசி பூஜை செய்ய உகந்த நாளாகும் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தவும் குலதெய்வ பூஜை செய்யவும் இந்த நாள் நல்ல நாளாகும் வரலக்ஷ்மி விரதம் நன்னால் பற்றிய சிறிய பதிவு இது ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் என்பது பதினாறு வகை செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதமாகும் செல்வங்களை வாரி வழங்குபவள் அன்னை மகாலட்சுமி மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலக்ஷ்மி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவது வழக்கம் இவ்வாறு அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் எனவே ஒன்பது இழைகள் கொண்ட மஞ்சள் சரடை கும்பத்தில் வைத்து சரடையும் கும்பத்தையும் சேர்த்து பூஜிக்க வேண்டும் மலர்களாலும் தீபங்களாலும் அம்பாளை ஆராதித்து மஞ்சள் சரடை எடுத்து வலது மணிக்கட்டில் பக்தி சிரத்தையுடன் கணவனிடம் கொடுத்தோ அல்லது மூத்த சுமங்கலிகளை கட்டிவிடச் சொல்லியோ கட்டிக்கொள்ளலாம் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பூஜைக்கு வந்திருக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் இந்த சாடினை கட்டிவிட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு கயிறு கட்ட நல்ல நேரம் ஓரை மற்றும் குரு ஆகும் வீடுகளில் கும்பத்தில் தேங்காய் வைத்து அதில் மஞ்சளில் முகம் உருவாக்கி அம்மனுக்கு நகைகள் பூமாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அம்மனுக்கு பிடித்தமான பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பால் நெய் தேன் போன்ற பொருட்களை நெவேதியமாக படைக்கலாம் அரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சை போன்ற பொருட்களையும் கலசத்தின் முன் வைத்து வழிபடலாம் பூஜையில் கலந்து கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் மஞ்சள் கயிறு பிரசாதம் ஆகியவற்றை வழங்கி வெள்ளிக்கிழமை முழுவதும் பூஜையில் இருக்கும் அம்மனுக்கு அலங்காரம் ஆராதனைகளை செய்து வழிபடலாம் சனிக்கிழமை காலையில் வடதிசையில் சற்று கும்பத்தினை நகர்த்தி வைத்து அடுத்த வருடமும் இந்த பூஜையை நடத்த அருள் புரியுமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு பூஜையை நிறைவு செய்யலாம் இவ்வாறு வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பதால் சுமங்கலி பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்